பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படி எல்லாம் பேசி என் மனசே காயப்படுத்துறீங்களே. மா, ஓவரா நடிக்காத. நீ யாரு, எந்த நேரத்துல எப்படி எல்லாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடி பாவி, பெத்த அம்மாவே இப்படி எல்லாம் பேசுறியே, நீ எல்லாம் விளங்கவே மாட்டடி. அக்காவும் மாமாவும் உன்னை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்தவதானே நானு. இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதுக்காக சிவசங்கரி கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வெண்ணிலாவோட கல்யாணம் ஏன் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. இதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லுங்க, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். சொல்லுங்க அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. எதுக்காக இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கல? அது சரியா இருந்தா நாங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறோம். நீ இப்படி அமைதியா நிக்கிறதுலே தெரியுதுக்கா, இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு. ஆமாண்டா, ஆமா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலதான், அதுதான் உண்மை. பாத்தியா? ஏமா, பின்ன என்னடி? உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில நீ இப்படி வாழ்க்கப்பட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜீவா வீட்டுல வசதி இல்ல, அதென்ன உன் பிரச்சனை? ஆமா, அந்த ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தனா, அது எனக்கு தானடி வலிக்கும். உனக்கு அது புரியவே இல்லையா? வெண்ணிலா தானே ஜீவாவோட வாழணும்னு ஆசைப்படுறா, உங்களுக்கு அது புரியலையா? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைக்கு முன்னாடி வசதியோ பணமோ ஒண்ணுமே கிடையாது அண்ணி. வெண்ணிலாக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, அதை எதுக்காக நீங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்கீங்க? ஒரு வசதியான வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டு அதுல வெண்ணிலா சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா இருந்துட முடியுமா அண்ணி? நீ பேசாத, பேசாத. ஆரம்பத்திலேயே இவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய தட்டி பறிச்சவன் நீ தாண்டி, உன்னாலதான் இவ்வளவோ. சரிக்கா, அன்னைக்கு வெண்ணிலா ஆசைப்பட்டாதான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி இப்போ அவளே தானே ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அம்மாவா நீ, அதை தானே நிறைவேற்றி வைக்கணும். அம்மா, நீ எனக்காக தான் யோசிக்கிறன்னு புரியுது. உனக்கு என்ன, நான் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும், அதானே? ஜீவா வீட்டுல எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்குமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பு, தயவு செஞ்சு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடு. உன் பொண்ணா நான் உன்கிட்ட கேக்குறேன். எனக்கா வெண்ணிலாவே இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு ஆசைப்பட்டு கேக்குறா, இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறிய? ஆனா இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அதை இப்பவே சொல்லிடு. ஏன்னா வெளியில இருக்கிற எதிரியை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம், வீட்டுக்குள்ளேயே இப்படிலாம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. சொல்லுக்கா. சரி, அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களே. என் பொண்ணு ஆசைப்படுறான்னு, இவளுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கட்டும். இதுக்கு மேல நான் எதுவும் செய்யவே இல்லை, போதுமா? ஒண்ணு இல்ல, இப்ப நீ சொன்னிய ஒரு வார்த்தை அதை மட்டும் காப்பாத்திட்டா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அருவி வா, வா வெண்ணிலா வா. சரஸ்வதி, போன் அடிக்குது பாரு. வரேன் வரேன் வரேன். எடுக்க வேண்டியதானே? யாரு? எனக்கு எப்படி தெரியும், பேர் கூட இல்ல. யாரோ அட்டெண்ட் பண்ணி பேசுமா, கல்யாண விஷயமா கால் பண்ணிருக்கேன். சரி சரி. வணக்கம் சரஸ்வதி. இன்னைக்கு சாயந்தரம் உங்க பேத்திக்கு ரிசப்ஷன் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வாழ்த்துக்கள். என்ன தெரியல, யாரு யாரு? ரொம்ப நன்றி. நீங்க யார் பேசுறது? என்ன சரஸ்வதி, நடக்காத இந்த ரிசப்ஷனுக்கு பாயார வாழ்த்து சொல்ற, என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் சிவசங்கரி பேசுறேன்.
என்னாச்சு? யாரு போன்ல? யாரு? வேற யாரு? சிவசங்கர் தான் பேசுற. அவதான் ஜெயில இருக்காளே. ஜெயில இருந்து போன் பேசுறது ரொம்ப பெரிய விஷயம் பாரு. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஆமா ஸ்பீக்கர்ல போடுங்க. என்ன பேசுறேன்னு நான் கேக்க. ஆமா போடுமா? ஸ்பீக்கர்ல போடுங்க. போன ஸ்பீக்கர்ல போட்டாச்சா? அப்பதானே நான் பேசுறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே கேக்கும். ஆமா, இந்த ஐடியாவை சொன்னது யாரு? உன் பையன் புகழா இல்ல உன் மருமக அருவியா? இப்போ நீ எதுக்கு போன் பண்ண அத சொல்லு. ஒண்ணு இல்ல சரஸ்வதி, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கீங்கல்ல? ஆமா, அதான் அது நடக்கவே நடக்காதுன்னு சின்ன வார்னிங் கொடுக்கலான்னு நினைச்சேன். என்ன கல்யாணம் நடக்காதா? என்ன பேசுற நீ? உன்கிட்ட உண்மையதான் சொல்ற சரஸ்வதி, இந்த கல்யாணமும் நடக்காது, ரிசப்ஷனும் நடக்காது. ஆமா, அருவியும் புகழும் இத கேட்டுட்டு தானே இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கண்ட கனவு பழிக்கிறது இல்ல. பாவம், சின்ன பிள்ளைங்களுக்கு புரியல. ஏய், சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. இந்த கல்யாணம் நாங்க நினைச்சபடி நடந்தே தீரும். உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனா மாப்பிளைய நான் நினைச்சா ஏதாவது செய்யலாம்ல? அப்படி போடுறீ என்ன? டோட்டல் ஃபேமிலியும் ஷாக்ல இருப்பீங்க போல. ஏய், என்ன என்ன உளறிக்கிட்டு இருக்க சரஸ்வதி? நான் உளறல, உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு முன்னாடி அந்த ஜீவாக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அப்பதான் நான் சொன்னதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு உங்களுக்கு புரியும். என்ன பயமுறுத்த பாக்குறியா? இல்ல, கம்பி என்னும் போது உனக்கு புத்தி வரல? ஏய் தம்பி புகழ், அவசரப்பட்டு என்கிட்ட வார்த்தையெல்லாம் விட்டுறாத. அப்புறம் திரும்ப நீ அதை எடுக்க முடியாது.